ஆமே. நம்ம பொதுவாக எதில் சோர்ந்து போகிறோம்னா, நாம் இப்போ 2019 ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சா 2019 December 31 நடந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா அது நடக்காதுன்னு நாமே சிப்பை போட்டு வைக்கிறோம். ஏ பிரேசலா, அகஸ்வேறு ராஜா தன் புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை ஒரு இரவில் நினைவு கூர்ந்து மோர்தேகாய்க்கு செய்வானானால், அழிந்து போற சிங்காசனத்தையுடைய ராஜா அதை செய்வானானால், நிலையான சிங்காசனத்தில் இருக்கிறவர், நமக்காக எழுதி வைத்திருக்கிறவர், நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாற்று குச்சி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற சந்தேகம் தான், என்னை குறித்தெல்லாம் அவர் எழுதி வச்சிருப்பாரான்னு. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு நடந்து போகும்போது திடீர்னு ரெண்டு சீஷரை பார்த்து சொல்வார், நீங்கள் ரெண்டு பேர் போங்க, பக்கத்து கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள், நீங்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுவார். இவங்க அதே போல் போவாங்க, அது அவிழ்க்கப்பட்டு வரும், அந்த கழுதையின் சரித்திரம் மாறும். ஒரு நாள் நான் இதை தியானித்து அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவருடைய அன்பை நினச்சி பல நேரத்தில் பிரைஸ் சொல்ல, ஆண்டவர் அன்பினால் உடைப்பார். சூழ்நிலையில் உடைக்கப்படும் போது ஜெபம் வரும், அன்பில் உடைக்கப்படும் போது ஆராதனை வரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கொடுக்கிறது. ஆமேன். இந்த கழுதையின் சரித்திரம் மாறினது, ஏன் மாறினது? இயேசு அதன் கட்டை அவிழ்த்து அதன் மேலே ஏறி பவனி வந்தார், அதன் சரித்திரம் மாறினது. நான் அழுதது அதை குறித்தல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என இந்த கழுதை பிறப்பதற்கு 600 முன்னதாகவே கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்து விட்டார். சகரியா 9:9 சில மணி நேரம் பயன்படக்கூடிய கழுதையை குறித்து, அது பிறப்பதற்கு 600 முன்பதாக கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைத்திருப்பாரானால், அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் நாட்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்க மாட்டாரா? என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் குறித்திருக்கிறதை அந்தந்த காலத்தில் நிறைவேற்றுவார். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் கரங்கள் உயர்த்தி நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை. பலவீன நேரத்திலும் பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும்